பெற்றவளுக்கு என் முதல் வணக்கம். என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் மற்றும் எனது அறிவு கண்களை திறந்து வைத்த எனது அனைத்து குருமார்களுக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். வெள்ளி பனிமலையின் மீதுலவுவோம், மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தளம் அனைத்தும் கோவில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்ற பாரதியை வழங்கி இந்த நல்ல தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி மகிழ்கிறேன். காந்தி, நேரு, திலகர், நேதாஜி போன்ற பல சீரிய தலைவர்களின் நேரிய முயற்சியால் நாம் பெற்றது சுதந்திரமாகும். தலைவர்கள் கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி பெற்ற சுதந்திரத்தின் பயனாகத்தான் நாம் இன்று இஷ்டப்பட்டு இனிய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு நம் தலைவர்கள் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொண்டு ஆங்கிலேயரிடையே தாக்கத்தை ஏற்படுத்தி நாம் பெற்ற சுதந்திரத்தை சரியான வழியில் தான் பயன்படுத்துகிறோமா? அகிம்சை, அறம் என அமைதி வழியில் போரிட்ட மாண்ட மகான்களின் தயவினில் பெற்றோம் சுதந்திரம் என்றோ இரவினில் இனி என்ன எனக்கு நீங்க எதுவும் இல்லை என நிம்மதியார் ஒருங்கி விழித்து எழமறந்தோ விதிமுறைகளை மாற்றி வெளிநாட்டு ஆடையும் தன்னாட்டு அடிமை இல்லை என அயல் நாட்டு உடைகளை எரித்து இன்று எரித்தனர் அன்று இன்றோ நெசவு என்பது வெறும் ஏட்டினிலே பருத்தியாடையே தப்புவம் என தானும் உடுத்தி உண்மையை உணர்ந்து இந்நாட்டில் வாங்கும் பொருள் நிரப்ப நெகிழிப்பை மோகம் சுதந்திர காட்சியினை சுவாசிப்போம், நம் நாட்டு பாரம்பரியத்தை நேசிப்போம், பெற்ற சுதந்திரத்தை பேர